ஷலோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய தியானம் 1 சாமுவேல் 31 அதிகாரம். தேவஜனமே, இதற்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன், முடிவு. நம் வாழ்க்கையில் எப்படி துவங்குகிறோம் என்பது பெருசில்லை, அந்த முடிவு தான் நமக்கு நன்மையாய் முடிய வேண்டும், ஆசீர்வாதமாய் முடிய வேண்டும். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னது போல, தேவஜனமே அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். அது என்ன பாஸ்டர், முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறீங்களா? முடிவு சம்பூர்ணம் என்னவென்றால், இயேசுவோடு கூட முடிக்க வேண்டும், தேவனுடைய திட்டத்தில் முடிக்க வேண்டும், ஆண்டவருடைய வழியில் முடிக்க வேண்டும். இல்லை என்றால் நம் வாழ்க்கையை கசப்பாய் போய்விடும், மிகவும் டேஞ்சர் ஒரு ஆன விஷயத்துக்கு போய்விடும். இப்பேற்பட்ட ஒரு முடிவை எடுத்த மனிதனை பற்றி தான் 1 சாமுவேல் 31 சொல்கிறது. அவர் வேற யாரோ இல்லைங்க, சவுல் என்று சொல்கிற இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா. இந்த சவுல் என்று சொல்கிற இஸ்ரவேலினுடைய முதல் ராஜாவை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த சவுலுடைய பேருக்கு எபிரேய மொழியினுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆஸ் யூ ஆஸ்க்ட் ஃபார், நீங்கள் கேட்டுக்கொண்டது போல என்று அர்த்தமாம். முழு இஸ்ரவேலரும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், ராஜா வேண்டும் என்று சொல்லும்போது, சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்பொழுது, ஒரு மனுஷன் கழுதை தேடிக்கிட்டு சாமுவேல் கையில் வந்து சேர்றான், அவன் வேற யாரும் இல்லை, அவன் தான் சவுல். ஆண்டவர் சொன்னார், இவனை தான் நான் இஸ்ரவேல் மேலே ராஜா வாக்க போகிறேன், இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லும்பொழுது, சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் சவுல். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் இஸ்ரவேலின் மீது ஆட்சிபாரம் புரிந்த இந்த சவுல், 40 ஆண்டுகள் ஆட்சிபாரத்துக்கு ஆட்சி புரிந்த பிறகு 1 சாமுவேல் 31 மறிக்கிறார் தேவஜனமே. அவருடைய முடிவு நல்லா இல்லை, ரொம்ப மனதுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. பெலிஸ்தியர் இஸ்ரேவலர் கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தியர்களாலே இஸ்ரேவலர் கூட சண்டை போடுறதுதான் வேலை. இந்த பெலிஸ்தியர்கள் கூட சண்டை போகிறதுல ஒரு பெரிய சாம்பியன் இஸ்ரேவேலுக்குள்ளே இருந்தார், அவர் தாவீது. நமக்குலாம் தெரியும், தாவீது எப்போல்லாம் போகிறாரோ பெலிஸ்தியர்கள் வீழ்த்தப்படுவார்கள். சவுலை காட்டிலும் பெலிஸ்தியர்கள் மீது அதிக வெற்றி பெற்றவர் தாவீது. இந்த சவுல் தாவீதோட ஆலோசனையும் இல்லாதபடி, சாமுவேலுடைய ஆலோசனையும் இல்லாதபடி, கில்போவா மலையை ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக தேர்வு செய்து கொண்டு யுத்தத்துக்கு போகிறார். பெலிஸ்தியர்களும் யுத்தத்துக்கு வருகிறார்கள், அவர்கள் ஆப்பேக் என்று சொல்கிற இடத்துலேருந்து வருகிறார்கள் யுத்தத்துக்கு. அப்படி வரும்பொழுது 1 சாமுவேல் 31 சொல்லப்பட்டிருக்குது, முதலாவதாக பெலிஸ்தியர் சவுலுடைய 3 மகன்களாகிய யோனத்தான், அபினதாப், மல்கிசுகா என்கிற 3 மகன்களையும் வெட்டி போடுகிறார்கள். ஐயோ, இஸ்ரேல் நாட்டுடைய ராஜாவோட 3 ஆண் மக்களா? ஆமாங்க தேவஜனமே. அவங்களுடைய பெயர்களுடைய அர்த்தத்தை சொல்கிறேன் கேளுங்க. யோனத்தான் என்றால் எபிரேய மொழியில் யெகோனத்தான் என்ற அர்த்தம். யெகோவா தேவனால் கொடுக்கப்பட்ட, யெகோவா யோனா என்றதுக்கு யெகோவா, நட்டான் நட்டான் என்றால் கொடுக்கப்பட்ட, தேவனால் கொடுக்கப்பட்ட வெகுமதி யோனத்தான், அவனை வெட்டி போட்டாங்க. அடுத்த மகன் பேர் அபினதாப். அபினதாப் என்றால் எபிரேய மொழியில் ஆப் என்றால் அபா என்றால் அப்பா என்ற அர்த்தம். நதாப் என்றால் கொடுக்கிற மனமுடைய, ஆக கொடுக்கிற மனமுடைய தகப்பன் என்கிற அர்த்தம் பெறத்தக்க அபினதாவும் மறித்து போகிறான். 3rd மகன் பேர் மல்கிசுகா. மல்கிசுகா என்றால் மெலேக் என்கிற எபிரேய மொழி பதத்திலிருந்து வருகிறது. மெலேக் என்றால் கிங் என்ற அர்த்தம். யெஷுவா அப்படின்னா யெஷுவா, நம்ம இயேசு ராஜாவோட பேர் யெஷுவானா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ரட்சகர் என்ற அர்த்தம், சேவியர் என்ற அர்த்தம், டு சேவ்னு அர்த்தம். ஆக ரட்சிக்கிற ராஜா என்கிற பெயரை அர்த்தமுடைய மல்கிசுகாவும் மறித்து போகிறான் தேவஜனமே. ரொம்ப கொடுமையான விஷயம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 1 சாமுவேல் 31 இப்படியே சொல்லுது, சவுலும் மறித்து போகிறார். சவுல் எப்படி மறிக்கிறார் பாருங்க. வில் வீரர்கள் சவுலை சுற்றி ரவுண்ட் ஆஃப் பண்ணுகிறார்கள். அந்த வில் வீரர்கள் அவர்கள் எய்த அம்புகளினால் சரீரம் முழுதும் காயப்பட்டு, சவுல் பக்கத்தில் உள்ள ஆயுததாரியை பார்த்து, என்னை கொன்று போடுன்னு சொல்கிறாரு. அவன் போட மாட்டேன், நான் உங்களை கொல்ல மாட்டேன் என்று சொல்லும்போது, தன் பட்டயத்தை நட்டு தன் பட்டயத்து மேல் விழுந்து சூசைட் பண்ணிட்டு செத்துக்கிறார் தேவஜனமே. பிறகு அதே போல் ஆயுததாரியை மறித்து போகிறான். ரொம்ப கொடுமையான ஒரு நிலை. இஸ்ரேவேலின் முதல் ராஜா சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் போனதுனால தன் முடிவை தானே தேடி கொண்டான். பிறகு என்ன நடக்குது கேட்குறீங்களா? இந்த பெலிஸ்தியர்கள்லாம் அடுத்த நாள் ரெய்டு வராங்க. அந்த இடத்துல செத்து போனவங்களுடைய சரீரத்தில் உள்ளவைகளை உறிந்து கொள்ள, ட்ரெஸ்ஸை வெப்பன்ஸை எடுத்துக்கொள்ளான்னு வரும்பொழுது பார்த்தா, சவுலும் அவங்க 3 பிள்ளைகளும் செத்து கிடக்கிறாங்க. உடனே அவருடைய தலைகளை வெட்டி அவங்களுடைய கோவில்களுக்கு குட் நியூஸ் சொல்லி அனுப்புகிறான். குறிப்பாக அவருடைய தேவதை என்று சொல்லப்படுகிற அஸ்திரத்தோட கோயிலுக்கு அனுப்புகிறான். செத்துட்டான் சவுல், செத்துட்டான்னு சவுலோட தலையும் 3 ஆண்மக்களுடைய தலையும் அனுப்புகிறாங்க தேவஜனமே. அனுப்புனது மட்டும் இல்லை, பெட்சான் என்று சொல்லுகிற அலங்கத்துக்கு மேலே இந்த சவுல் அவங்க 3 பிள்ளைங்களுடைய உடலை தூக்கில் போட்டு விட்டுறான். எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு முடிவு பாருங்களேன்.
ஆமாம், சவுலுடைய முடிவு பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, இப்படி சரீரத்தை தூக்கில் போட்டாங்க என்று சொல்லும்பொழுது யாபேஸ் கிலியாத்திலிருந்து சில மனிதர்கள் நைட்டோட நைட்டாக இந்த பெட்ஷான் அலங்கத்துக்கிட்ட வந்து, ஐயோ நம்ம நாட்டோட ராஜாவோட சரீரமும் உங்கள் பிள்ளைகளோட சரீரமாச்சுது என்று சொல்லி அதை இறக்கி கொண்டு போய் தங்க ஊரில் பிரேவ் மென் பாருங்கள், அந்த உடம்ப நைட்டோட நைட்டாக தூக்கிட்டு போய் தங்க ஊரில் கொண்டு போய் எரிச்சிட்டு அந்த எலும்புகளை புதைச்சிட்டாங்களாம். தெய்வ ஜனமே, சவுலோட முடிவு இவ்வளோ மோசமாக போச்சு. இதை படிக்கும்போது உண்மையில் நான் அழுதேன். ஐயோ, காரணம் என்னென்னு நான் ஆராய்ச்சி செய்யும்போது எனக்கு தோணுச்சு, தேவஜனமே சவுல் தன் வழியே போயிட்டார். அவருக்கு அவர் இஷ்டத்துக்கு முடிவு வந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். பாஸ்டையா நான் கோபமாக இருக்கிறேன், மகளே மகனே நீ கோபமாக இருந்தாலும் இயேசு வழியிலேயே நில்லு. ஐயா நான் வெறுத்து போயிருக்கிறேன், இயேசு வழியிலே இரு. ஐயா நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், இயேசு வழியிலே இரு. சுய முடிவுக்கு நீ போய்விடாதே. காரணம் என்ன தெரியுங்களா, கர்த்தர் இந்த சவுலுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் சாமுவேலை கொடுத்திருந்தார். இந்த சாமுவேல் தான் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். சாமுவேலோட அர்த்தமோட சாமுவேலோட பேருக்கு இப்ரேயும் மொழியில் அர்த்தம் என்ன தெரியுங்களா, ஷம்ஹா ஏலோஹேம் என்ற அர்த்தம். அப்படின்னா ஏலோஹிம் தேவன் சொல்வதை கேள் என்ற அர்த்தம். ஷம்மா நா ஹியர், ஏலோஹிம் என்றால் தேவனுடைய பெயர், தேவனுடைய வார்த்தையை கேள் என்ற அர்த்தம். சாமுவேலுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் உண்டு அந்த பேருக்கு, ஷம் ஹா எலோஹிம் அப்படின்னா தேவனுடைய பெயரை உடைய. ஷம் ஷேம் அப்படின்னா பெயர்னு அர்த்தம், தேவனுடைய பெயரை உடையன்னு அர்த்தம். சாமுவேல் சொல்கிற பேச்சியும் சவுல் கேட்குற. சரி, இந்த சவுலுக்கு ஒரு ஆவிக்குரிய மகன் இருந்தான், அது யார் தெரியுமா, ஆ தாவீது. தாவீது என்றால் எபிரேய மொழியில் பிரியமானவனே அர்த்தம். நடுவில் நின்ற சவுல் ஆவிக்குரிய தகப்பன் சொல்கிறதையும் கேட்கல, ஆவிக்குரிய மகன் வழியிலையும் போல தான் இஷ்டத்துக்கு சென்று தன் முடிவை தேடிக்கொண்டான். தேவஜனமே, நம்மளெல்லாம் ஆண்டவர் சபையில் வச்சிருக்கிறாரு. நமக்கு மேலே ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸை கொடுத்துருக்காரு, நம்மளை சுற்றி ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி கொடுத்துருக்காரு. நம்முடைய முடிவுகள் இயேசுவின் நாமத்தினால் சம்பூர்ணமாக தான் இருக்க வேண்டும். தேவஜனமே, இது வரைக்கும் உங்களுடைய சொந்த முடிவில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிக்கங்களேன், கர்த்தருடைய வழியில் வாங்கலை. நம்முடைய முடிவு லக்கை நோக்கி போக வேண்டும், ஜீவ கிரீடத்தை நோக்கி போக வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான வழியில் போக வேண்டும். இன்றைக்கி நீங்கள் நான் கர்த்தர் வழியில் வரேன் முடிவு எடுத்தீங்கன்னா உங்கள் இதயத்தில் கைவிங்களாம் ப்ரே பண்ணலாம். அப்பா பிதாவே, இதோ இந்த வேளையிலும் என் மக்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட மக்கள் ஒவ்வொரும் உன் வழியில் வர வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். தங்கள் சுய வழியில் போகாதபடிக்கு, சவுல் தன் சுய வழியில் போய் மாய்ந்து போனது போல, ஆண்டவரே நாங்கள் யாரும் அப்படி போய்விடாதபடிக்கு உன் வழியில் வருகிறோம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னீரே, உன் வழியில் வருகிறோம். எங்கள் முடிவுகள் பரலோகத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்வதாக. ஆல்ஃபா ஒமேகா என்று சொல்கிற எங்கள் தேவனே, நீர் ஆதியும் அந்தமும் ஆயிருக்கிறீர். எங்களுடைய அந்தம் உம்முடைய சந்நிதியில், உம்முடைய பாதத்தில், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உன் வழியில் எங்களை நடத்தும். எங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.